கே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா என்னன்னு பாத்தீங்கன்னா யோத் ஆஃப்ல நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அந்த ட்ராமா கிட்டத்தட்ட எண்டிங் பார்ட் கிட்ட வந்துருச்சுக்காய் ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பண்ணலான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் நம்ம சேனல் பூசா இருந்தா மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பார்க்கல வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க நம்மளோட செகண்ட் சேனலையும் பாத்தீங்கன்னா ட்ராமா கிட்டத்தட்ட எண்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபார்மெட்ல டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒரு கொரியன் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கும் ஸோ அதே யாரா பார்க்காம மறக்காம நம்ம செகண்ட் சேனல் விசிட் பண்ணி பாருங்க சரி வாங்க இந்த டிராமோட நெக்ஸ்ட் பாட்டேன் நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை காப்பாத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நன்றி என் பையன் வந்து சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ரொம்ப நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாராட்டிருப்பாங்க அப்பவும் பண்ணேன் அப்ப தப்பு இல்லைன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காரு அப்ப இந்த பக்கம் ஹீரோனி வந்து ஹீரோ பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நம்ம கௌஷிய கூட பேசுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெலஸ் ஆய் பீல் ஆகி அந்த போயிடுவாங்க ஹீரோனிக்கு போய் தேங்க்ஸ் சொல்லலாம் ஸோ அவனால் தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கோட கதவு தட்டுறாரு ஹீரோனி பார்த்தீங்கன்னா திறந்துட்டு என்ன அப்படின்னாங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா இல்லை அப்படின்னு போது அப்பா அம்மா இல்லை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம் தான் எதுவும் தேவை ஐ ஐம் சாரி நான் வந்து உன்னை தேவை இல்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா கது முடிவாங்க ஹீரோ வந்து என்னடா இது இவளுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் வந்தால் இவ்வளோ கோச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கது தட்டி தேங்க்ஸ் சொல்லலான்னு போக அப்பாங்க அம்மா திறப்பாங்க சாரி ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சாரி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போகிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனிக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து என்னாச்சு ரெண்டு பேரும் ஒன்றா

இடத்துல இருந்து போயிடுறாங்க நம்ம ஜியோ அதை பார்த்து தான் இருக்காங்க வந்து நம்மள கூடவே இருக்க மாட்டேன்றா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்றாரு இந்த பக்கம் ஹீரோனி பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு தனி குழியில வந்து பாக்கிறாங்க அப்ப ஹீரோ வெளியே வெயிட் பண்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா வந்து இவன் இங்கே வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு ஃபீலும் பண்றாங்க ஸோ அதுக்கப்புறம் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எது கோஷன் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் அது மாதிரி உங்ககிட்ட ஸ்டாரி கேட்க எதுவும் ஸ்டாரி கேட்க வேணும் நீ மொதல் இங்கே கிளம்பு நீ எந்த எக்ஸ்பிளேஷன் என்கிட்ட கொடுக்க வேணும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோனி பாத்தீங்கன்னா திட்டி அமைச்சு விட்டுறாங்க ஹீரோ அந்த இடத்துல வந்து வந்துடுறாரு அப்ப நம்ம ஜியோ வந்து என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜியான் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீ ஜெர்மனி போறே அப்படின்னு நான் போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாங்க ஸோ அப்படி சீன கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா நான் ஜெர்மனி போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக ஆகணுமா எல்லாம் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்கிட்டே இருக்காங்க ஹீரோ அந்த பக்கம் இவகிட்ட எப்படி நம்ம இவ்வளவு சமாதான படுத்தணும் சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஈவினி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெர்மனி போறதுக்கு எல்லா திங்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து இவ்வளவு எதனா சமாதான பத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் பேப்பர் மாதிரி எழுதி வச்சுட்டு அவர் எத்தனை போறாள்னு பாரு ஹீரோ ஈவினி எத்தனை போகிறது பாக்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொக்கே மாதிரி எடுத்து வச்சுட்டு ஐம் சாரி என்ற மாதிரி அந்த பொக்கை எடுத்து வைக்கிறாரு நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அந்த பொக்கையை வந்து பாத்து எத்தனை வந்து திரும்ப ஹீரோட வீட்டாண்டியே போட்டுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே வேற ஒரு ஐடியா பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரம் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு அப்படின்னு என்னாச்சு இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு இது எனக்கு அது ஃபீவர் அப்படின்னு ஃபீவரா ஒரு டாக்டருக்கு ஃபீவரா உங்ககிட்டே மாத்திரை இருக்கும்போது இல்ல என்கிட்ட மாத்திரை இல்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட ஆக்டிங் போட்டுருக்காரு என்கிட்ட மாத்திரை இல்ல நீ முதல்ல இங்க இருந்து கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஹீரோ அமிச்சு விட்டுறாங்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரூம் குள்ள போயிட்டு

போவாங்க ஹீரோ வந்து ஐயோ யோ வர ஹார்ட் கொண்டு வரன்றா மாத்திரை கத்திர போட்டா இது போயிடுமே அப்படி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீனா அவர்கிட்ட கேக்குற மாத்திரை எடுத்து ஒழிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒழிச்சு வைக்கறாரு அந்த டைம்ல பாத்தீனா ஹீரோனி வந்துறாங்க வந்துட்டு சரி ஏந்திரே மாத்திரை போடலாம் அப்படினு சொல்வாங்க அப்ப ஹீரோ அந்த பக்கம் மாத்திரை எல்லாம் ஒழிச்சு வச்சது பார்த்துட்டு என்னது இது நீ வேணும்னே என்கிட்ட ஆக்டிங் தானே பண்ண அப்படினு போது நம்ம ஹீரோனி வந்து இல்ல இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படினுவாங்க நீ எதுவும் சொல்லவானா அப்படினு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீனா கோமா அந்த இடத்துல இருந்து போயிரறாங்க அனி நீ என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ண தெரியுமா என்னோட ஹார்ட் டே பிரேக் பண்ணிட்டே அப்படினு சொல்லிட்டு பாத்தீனா கோவமா பேசி அந்த இடத்துல போயிரறாங்க ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாவது சோ அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீனா நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டோட பார்ல கர கேட்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு வக்கீல் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட பார் வந்து க்ளோஸ் பண்ணணுன்னு ஏன் என்னும்போது இதில் சிக்னேச்சர் போடுங்க உங்கள் கான்ட்ராக்ட் இதோட முடியுது இது வந்து கூஷியான் கம்பெனிக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கசினோட அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து மூறதாக சொல்லியிருப்பாரு இது வந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு என்னது இது இவ்வளோ நாளாக அப்போ வந்து இவங்க அப்பா கூட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு இந்த பக்கம் நம்மளோட விங்க காட்டுறாங்க ஹீரோனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஸோ அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பாய் வந்து பேசுறான் இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப்பா வெளியே போலான் இருக்கேன் அதனால நீ என்ன வரியா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான் அவன் வந்து நீ எங்கன்னா போ அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க லப்பு தகராறாவே போயிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஹியோனி வந்து நம்மளோட கெரியர் கோசம் நம்ம ஜெர்மனி போலாமா வானாவான்ற மாதிரி மைண்ட் ஃபுல்லா யோசிச்சிருப்பாங்க அப்ப நம்மளோட ஜியாங் வந்து பேசுவோம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போது ஒண்ணு இல்ல நான் ஜஸ்ட் சும்மா தான் போது உனக்கு ஓகேவா இல்லையா நீ ஜெர்மனி போறதுக்கு வரியா இல்லையா அந்த மாதிரி கேட்டிருப்பான் இல்ல நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஹியோனி சொல்லுவாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா ஹியோனி வீட்டுக்கு போயிட்டு நைட் ஃபுல்லா வந்து ஹீரோ அந்த ஜூஸ் பாட்டில் எழுதி கொடுத்தாரு பாத்தீங்களா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்ம போவேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜியாங் அவங்களோட மேனேஜரையே பார்த்துட்டு இந்தமாதிரி வந்து நான் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு போது இல்லை எனக்கு இப்போதைக்கு வர இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும் சரி ஓகே காங்கிராஸ் நீங்கள் இருந்தே வந்து உங்களை டெவலப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஹீரோ இன்றைக்கும் உண்டாவது அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் மாதிரி வரும் என்னென்னா ஹீரோ வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து தப்பா பண்ணிட்டாரு சொல்லிட்டு பழைய மெசேஜ் லாஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த ஹீரோ பண்ண மெசேஜ் வந்து இவங்களுக்கு லேட்டா வரும் சரி இதையாவது நம்ம தீத்து போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாங்க அந்த குட்டி பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஹீரோ பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய டைலாக் லேட்டா நம்ம ஹீரோ சொல்றாங்க ஹீரோ வந்து ரொம்ப நல்லவர் வல்லவரு தானம் தெரிஞ்சவரு அப்படின்னு சொல்லிட்டு கோவ பதி நல்லா சொல்லிருக்காங்க அவங்க வந்து இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இல்ல அந்த ஹீரோ வந்து ரொம்ப நல்லவர் நான் சொல்றதெல்லாம் எதிர்பார்க்கும் போது அவரும் வந்து இதை பாருங்க நாங்களும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் உண்மையாவே வந்து ஹீரோ ஹீரோ நல்லவர் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுறவங்க நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் அங்க இருக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி இழுத்துன்னு போறாரு இழுத்துனு போயிட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச அவங்க சாரி கூட கேட்டுட்டாங்க நீ எதுக்கு தேவை இல்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓ அப்படியா இது வந்து மெசேஜ் மாதிரி வந்து போது இதெல்லாம் வந்து லாஸ்டா வந்து பார்வர்ட் மெசேஜ் இப்பதான் வந்து பாத்துட்டு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி புடிச்சு அக்ட் பண்ணிக்கிறாரு ஹீரோனிய ஓ அப்படியா சரி ஓகே வாங்க சரி ஓகே இந்த டைம் நீ என்ன விட்டு எங்கே போவாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி கூட்டு வீட்டுக்கு போயிடாரு ஹீரோனி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து ஜெர்மனி போல அப்படின்னு ஜெர்மனி நீ போலயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா டபுள் சந்தோஷம் வா வா வேற லெவல் வேற லெவல்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருப்பாங்க கோவை வந்து இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை அவர் வந்து டாக்டரை வந்து இங்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் தூங்கிடுறாங்க ஹீரோ வந்து காலையில் எழுப்பு வரும் சரிவா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோனி நாலாம் வரலாம் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சரி மாமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூப்பிட்டு போவாங்க அதெல்லாம் உன்னோட பர்த்டே வந்து நாளைக்கு சோ பர்த்டேக்கு நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன் உன் கூட இருந்து உன் பர்த்டே நான் செலிபிரேட் பண்றேன் நீ தான் எத்தனை நாளா வந்து கேட்டிருந்த எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு சோ அதனால வந்து நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு ஹீரோயின் இதெல்லாம் நம்ப முடியல என்னவாங்க நம்பி தான் அவ்வளவு நான் எங்கேயும் போக மாட்டேன் உனக்கு பாரு நான் இந்த பர்த்டே நல்லா சர்ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு சோ அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோ எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க ரெடி ஆயிட்டு சரி ஓகே நான் ரெடி ஆயிட்டு நான் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா வந்து புக் பண்ணி வச்சிருப்பாரு அவளுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இந்த பக்கம் ஹீரோனி கிளம்பலாம்னு போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து வக்கார மா இங்க வக்கார அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளை வக்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க அப்பா நான் வெளியே போனப்பா அது மாதிரி சாஞ்சாலாம் வர நிக்கிறேன் அப்படின்னு போது சாஞ்சாவில் கேஞ்சாவில் கொஞ்சம் நேரம் என்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோவுக்கு மெசேஜ் அமைச்சிருக்காங்க நான் வர லேட் ஆகும் எங்க அம்மா வந்து வக்கார வச்சிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அமைச்சிருப்பாரு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊட்டிலாம் விட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு இருப்பாங்க சாயந்தரம் ஆய் நைட்டே ஆயிருது அந்த டைம் ஹீரோனி வந்து மா டைம் ஆயிடுச்சுமா நான் கிளம்புறவன் போது கொஞ்சம் நேரம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா எட்டு வந்து அந்த கேக் எட்டு வந்து இருப்பாங்க அவங்க அப்பா வந்து செலப்ரேட் ஹாப்பி பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேக்ல வெட்டிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோனு ஆகுதுமா கொஞ்ச நாள் சீக்கிரம் போனது விஷ் பண்ணுமா விஷ் பண்ணுமா சொல்லிட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க விஷ் பண்ணிட்டு பிறகு சரி ஓகே நான் கேக் வெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ லேட் ஆய் லேட் ஆயி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காண்டாய் காண்டாய் ஆனால் போட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு ஞாபகம் வருது அப்ப அங்க இருக்கிற பேரர் வந்து சார் இது மாதிரி வந்து ரெஸ்டாரண்டே க்ளோஸ் பண்ண போறோம் நீங்க கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும்போது சரி ஓகே கேக் வந்து பார்சல் பண்ணிருங்க சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா டைம் ஆனது கூட தெரியாம இப்போ என்ன பண்றது அம்மா இடம் மாதிரி நான் கிளம்புறேன் கூ வந்து எனக்கு கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போது கூவா திரும்ப ஒன்னா சென்ட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க இல்லம்மா சில பிரச்சனையாச்சு திரும்ப நான் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு போது சரி ஓகே நீ ஹாப்பியா தான் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அமுச்சு விட்டுருவாங்க ஹீரோனி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கோசம் அவங்களோட வீட்டில் வந்து ரூம்ல வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க ஹீரோ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க ஹீரோன் வந்து ஏ எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது ஐம் சாரி என்ன மனுச்சிரு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா இங்கே என்ன உக்கார வச்சாங்க என்ன மனுச்சிருந்தது பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப செலிபிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோசம் பாத்தீங்கன்னா ஃபுட்டுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோனி வந்து வாவா ஹேண்ட்ஸ் அம் கோ வந்து எனக்கு

கேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து நம்ம எப்போ மேரேஜ் பண்ணி பண்ணும்போது ஹீரோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனா நான் முட்டையை போட்டு ஹீரோனிக்கிட்டே கையில் இருக்கிற பெட்டியை காட்டி ப்ரோபஸோ போட்டுறாரு நம்ம ஹீரோனி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இந்த மாதிரி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரா அப்படின்னு மாதிரி கேட்டோம்னு ஹீரோனிக்கு வந்து ஸ்டன் ஆயி நிற்கிறாங்க என்னடா இதே மாதிரி போஸ்க்குன்னு இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மணிச்சிட்டு நான் அதை பெரிய கிட்ட பண்ண தப்புக்கு உன்னை ஹர்ட் பண்ணிருந்தேன் என்னை இந்த மாதிரி வந்து என்ன ஹஸ்பண்டா ஏத்துக்கு நீ தயாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரீங்கை காட்டி ஹீரோனிக் ப்ரோபஸ்ஸு பண்ணுறார் ஹீனி கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதே பார்த்தீங்கன்னா அது ரீங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணி ரெண்டு பேரும் அக் பண்ணி ஜாலியாக இருப்பாங்க ஸோ அப்படியே சீனாக கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்து அவனோட ஹஸ்டன் கிட்ட சொல்லிருப்பாங்க அந்த மாதிரி ஹீரோயின் நானும் வந்து ஒன்னா சேர்ந்துட்டோம் அவகிட்ட ரிங்க ப்ரப்போஸ் பண்ணுவோம் வேற லெவல் சார் வேற லெவல் சார் அப்படின்போது இதை தூரத்து வந்து கௌஷியாவும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டாக ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மொட்டை மாவில் கூட்டு போய் பேசுகிறா இந்த மாதிரி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டே அப்படின்போது ஆமா அப்படின்னு வாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து கௌஷியா பார்த்துட்டு உனக்கும் வந்து ஒரு நல்ல பையன் வருவான் ஸோ டோன்ட் வரின் வாங்க அவளும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அதை ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு நம்ம கௌஷியாவும் வந்துருவா சரி ஓகே நான் ஒரு லூசராகவே இருந்துட்டு போகிறேன் இருந்தாலும் வந்து என் நாலாவ போன பையன் சந்தோஷமாக இருக்கான் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறான் அந்த இதுவே ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கௌஷா கிட்ட யாரோ அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னே நம்ம கௌஷா வந்து ரொம்ப ஷாக் ஆகிறார் ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது யாரோட ரிப்போர்ட் எதுக்கோசம் கௌஷியா அந்த மாதிரி ஷாக் ஆகிறான்றத வர வர பாட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ என்ன நடக்க போகுது ஏதாவது பெரிய ட்விஸ்ட்டை வந்து கிளைமேக்ஸில் வச்சுட்டு வரானுங்களா இது சேட் என்னிங்க இல்லை ஒரு பாசிட்டிவ் என்னிங்கன்றதை நெக்ஸ்ட் ரெண்டு பாட்டில் நம்ம தெரிஞ்சிடும் ஸோ இதோட இந்த ட்ராமாவும் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ லாஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் பாபா பாய்